எப்பவுமே ஒரே போல் சட்னி செய்யாதீங்க, இதே போல் வித்தியாசமாக நல்லா டேஸ்டியாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். லைட்டாக கலர் மாறணும். கடலைப்பருப்பு வந்து ஓரளவுக்கு நல்லா க்ரன்ச்சி ஆகிற வரலையும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து கால் கப் அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ண தேங்காவை சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு கால் கப் எடுத்துருந்தோம்ல, ஸோ அதே போல் கால் கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கோம். இப்போ காரத்துக்கு காஞ்ச மிளகாய் ஒரு 6 to 8 காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு இதில் வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 8 to 10 பூண்டு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 to 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வதக்கிக்கோங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதக்கியாச்சு, நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 cup to 3/4 cup அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக இதே போல் அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பவுலில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 cup to 3/4 cup அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி வந்து ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது, கம்மியாகவும் சேர்க்கக்கூடாது. சட்னியோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும். இப்போ சட்னி ரெடியாக இருக்குது. இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து 2 டீஸ்பூன் எண்ணெயில் வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 2 காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ண பிறகு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அந்த தாளிப்பு எடுத்துகிட்டு சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சட்னி ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இட்லி தோசை உப்மாக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள்.